வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்கள் இசகி. நம்ம ஹைடெக் அகாடமி சார்பாக வந்து ஸ்கூல் புக் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலில் 6th சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேமில் லெசன் 1க்கான வீடியோ, லெசன் 1, லெசன் 2, லெசன் 3க்கான வீடியோ செப்பரேட்டாக தனித்தனியாக வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் அதையே போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புக் பேக் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மட்டும் வீடியோவை பார்க்குறோம். இதையும் தாண்டி புக் பேக் கூடிய க்வெஸ்சன்ஸ், மற்ற க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கத்துடன், அதுவும் நம்முடைய ஹைடெக் அகாடமி ஆப்பில் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி செய்யுங்க பாருங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் சோசியல் சயின்ஸ் 4th லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெசன் ஹிஸ்ட்ரி லெசன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய். முதல் கேள்வி பாருங்க, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஈராக்ல உள்ள மெசபடோமிய நாகரிகம் தாங்க. ஏன்னா இதுதான் உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன்னால பாருங்க, பொது ஆண்டிற்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 6500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள ஒரு பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த ஈராக்கோட மெசபடோமிய நாகரிகம் தான். இதுதான் இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, இவற்றுள் செகண்ட் க்வெஸ்சன், இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவற்றுள் எது தமிழக நகரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈராக்கா, இல்ல கரப்பாவா, இல்ல மொகந்தரவா, அல்லது காஞ்சிபுரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா பாருங்க, இவற்றில் எது வந்து தமிழக நகரம். சோ இதுக்கு தமிழக நகரம் தெரியும், ஏன்னா கரப்பா தமிழ் வராது, ஈராக்கும் வராது. ஆப்ஷன் ஆப்ஷன் காஞ்சிபுரம். சோ காஞ்சிபுரம் தான் இதுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஈராக்கு. சோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னங்க, காஞ்சிபுரம். இதுக்கு ஆன்சர் காஞ்சிபுரம், சரிங்களா. சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் வங்காள விரிகுடாவுடன் தொடர்புள்ளாத நகரம், சரியா தொடர்பு இல்லாத நகரம் எது, எதோட வங்காள விரிகுடா கடலோடு தொடர்பு இல்லாத நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வங்காள விரிகுடா கடலோடு தொடர்புடைய தொடர்பு இல்லாத நகரம் எதுன்னு கேட்டா மதுரை. இதான் சரிங்க, மதுரை வந்து தொடர்பு இல்லாத நகரம் நம்ம சொல்றோம். சோ த்ரீக்கான க்வெஸ்சன் வந்து மூணாவது க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் பி மதுரைங்க, சரியா. அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்க, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. க்வெஸ்சன் நம்பர் 4 பாருங்க, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எதுன்னு கேட்டிருக்காரு. தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணையா, அல்லது காஞ்சிபுரத்துல உள்ள ஏரியா, அல்லது பராக்கிரம பாண்டியனுடைய ஏரியா, அல்லது காவிரி ஏரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இதுக்கு ஆன்சர் வந்து கல்லணைங்க. சோ தமிழருடைய நீர் மேலாண்மைக்கு வந்து ஆன்சர் வந்து கல்லணை தான். நமக்கு தெரியும் கல்லணை யார் கட்டினா, கரிகால சோழன் கல்லணையை கட்டினாரு. சோ இந்தியாவில மிக பழமையான ஒரு நீர் மேலாண்மை திட்டம் இந்த கல்லணை. சோ அப்ப இந்த கல்லணை வந்து கரிகால சோழனால் கட்டப்பட்டது. சோ இந்த கல்லணை தான் தமிழருடைய நீர் மேலாண்மை திட்டத்தை பத்தி விளக்குது. ஆப்ஷன் ஏ, சரிங்களா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது வந்து தொன்மையான நகரம் அல்ல, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல. சோ இதுல வந்து பாருங்க, மதுரை ஆப்ஷன்ல, மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், இது மூணுமே பண்டைய காலத்துல இருந்து தொன்மையான நகரங்கள் தான். அப்போ இதுக்கு இது வந்து தொன்மையான நகரங்கள் நகரம் அல்லன்னு கொடுத்துருக்கான். ஒரு கேள்வியை நல்லா நம்ம ரீட் பண்ணணும், சரியா. ஸோ அப்படின்னா தான் அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியும். அவன் தொன்மையான நகரம் அல்ல, எது, சென்னை, சரியா. சென்னை தான் இதுக்கு ஆன்சருங்க, சரியா. இது வந்து வந்து தொன்மையான ஒரு நகரம் அல்ல சென்னை. ஆப்ஷன் டி ஆன்சருங்க 5க்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சனை வச்சு நான் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்த 6வது க்வெஸ்சன், ஸோ கீழடி அகலாய்வுடன் எது தொடர்புடைய நகரம், கீழடி அகலாய்வு. ஸோ கீழடி அகலாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது அப்படின்னு கேட்டா இதுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சருங்க. சோ கீழடி அகலாய்வுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு கேட்டா மதுரை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, நாம பார்க்கலாம், கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக பாருங்க. கூற்றையும் காரணத்தையும், கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ கூற்று பாருங்க, பூம்புகார் நகரத்திலிருந்து
அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. எங்க இருந்து? பூம்புகார். பூம்புகார் நகரத்துல இருந்து அண்டை நாடுகளுக்கு என்ன ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது கூட்டுல. அடுத்து காரணத்துல வங்காள விரிகுடா கடல் பாருங்க, வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு, வங்காள விரிகுடா கடல் வந்து போக்குவரத்திற்கு, கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்றுல பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணத்துல வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, கூற்று பாருங்க. சோ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரிங்க, ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே சரிதான். சரிங்களா? சரி. சோ அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் ரெண்டு பாருங்க, கவனிங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் இல்ல என்ன சொல்லிருக்காங்க, மொத்தம் மூணு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, கல்வியில் கரை இல்லா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி. ஸோ காஞ்சிபுர நகரத்தை ஒவ்வொரு ஆசிரியர்கள் எப்படிதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திருநாவுக்கரசர் கல்வியில் பாருங்க, கல்வியில் கரை இல்லா காஞ்சிபுரம் என குறிப்பிட்டுள்ள நகரம் காஞ்சிபுரம். யார் சொல்றது? திருநாவுக்கரசர். நம்ம தெரியும் திருநாவுக்கரசர் பார்த்தா சைம திருமுறைகள நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை தொகுத்தவர் யாரு? திருநாவுக்கரசர். சைவ திருமுறைகள்ல நமக்கு தெரியும் திருநாவுக்கரசர் வந்து நாலு அஞ்சு ஆறு சைவ திருமுறைகளை தொகுத்திருப்பாரு. அப்போ அடுத்து பாருங்க, இந்தியாவில ஏழு புனித தலங்கள் பாருங்க, இந்தியாவில் ஏழு புனித தலங்கள் ஒன்று காஞ்சிபுரம் அப்படின்னு யார் சொல்றா? யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட், நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என யார் சொல்லியிருக்கா? காளிதாச குறிப்பிட்டிருக்காரு. யாரு? காளிதாச. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாச குறிப்பிட்டிருக்காரு. சோ இதுல பாருங்க, இதுல எதெல்லாம் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்க, திருநாவுக்கரசர் கல்வியில் கரை இல்லாதது என குறிப்பிட்டிருக்காரு காஞ்சிபுரத்தை. ரெண்டாவது, இந்தியாவில ஏழு புயத்தலங்கள்ல ஒன்று யுவான் சாங் செய்திருக்காரு. அடுத்து நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் அப்படின்னு காளிதாசம் குறிப்பிட்டிருக்காரு. சோ இது எல்லாமே கரெக்ட் தாங்க, ஏன்னா இது எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி, எல்லாமே கரெக்ட் தான் இல்ல. சரிங்களா? சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து சரியான தொடரை கண்டறிய, அடுத்த கேள்வி என்ன? சரியான தொடரை கண்டறிய பாருங்க. சோ சரியான தொடரை, சரியான தொடரை கண்டறிய இல்ல பாருங்க. நாலங்காடி என்பது இரவு நேர கடை, அல்லங்காடி என்பது பகல் நேர கடை, ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயார் தொழிற்சாலைகள் கிடைத்தது எங்க? பூம்புகார்ல. கொற்கைக்கு அருகில் உள்ள ஊரிலிருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. இதுல சரியான தொடர் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் டி சரியான தொடர். கொற்கைக்கு அருகில் உள்ள ஊரிலிருந்து முத்து என்ன பண்ணாங்க? ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. எங்க இருந்து? கொற்கைக்கு அருகில் உள்ள ஊரிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. இதுதான் சரியான தொடருங்க, இதுதான் சரியான தொடர். சரிங்களா? சோ நாலங்காடிங்கிறது பகல் நேர கடைங்க, அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. நாலங்காடிங்கிறது பகல் நேர கடை, அல்லங்காடிங்கிறது இரவு நேர கடை, அப்படியே ஆப்போசிட் ஆபீசா கொடுத்துருக்காங்க தவறு. சோ ரோமை நாடு நாணயங்கள் தயார் தொழிற்சாலைகள் கிடைத்தது பூம்புகார் கிடையாது. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏபிசிடி ஏபிசி இந்த மூணுமே என்ன அப்படின்னா வந்து கரெக்டான டேட்டா கிடையாது. சோ கரெக்டா வந்து டி மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது கரெக்ட். கொற்கை கருகில் உள்ள ஊரில் இருந்தா முத்து நெசிச்சு நமக்கு ஏற்றுமதி கிடைச்சிட்டாங்க செய்யப்பட்டுச்சு. பட் டி ஆன்சர் மூணாவது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, தவறான தொடரை பாருங்க, தவறான தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெகஸ்தனிஸ் பாருங்க, தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அடுத்து யுவான் சுவாங் தமிழ்நாடு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கோவலன் கண்ணையும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஈராத் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது. சரியா? சோ இதுல பாருங்க, இத தவறான தொடரை கண்டறிய பாருங்க. இந்த தவறான தொடர் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் சி ஆன்சருங்க.
கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோவலன் கண்ணகி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் கொடுத்துருக்காங்களா, இதுதான் நமக்கு இதானது தவறான ஒரு ஆன்சர். சரியா, அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், சரியான இணையை கண்டறி பாருங்க. ஸோ பாருங்க சரியான இணைகள் எது. ஸோ சரியான கோயில் நகரம் கூடல் நகர் பூம்புகார் இல்லைங்க, தூங்கா நகர் கரப்பா கிடையாது, தூங்கா நகர் நமக்கு தெரியும் மதுரை. அடுத்து கல்வி நகர் மதுரை, கல்வி நகர் இல்ல, கல்வி நகர் வந்து கல்வியில் சிறந்தது காஞ்சிபுரம் நம்ம படிச்சோம். அடுத்து கோயில் நகரம் காஞ்சிபுரம், கோயில் நகரம் காஞ்சிபுரம் இது சரியான விடைங்க, கோயில் நகரம் காஞ்சிபுரம் சரி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன அப்படின்னா பொருந்தாதை வட்டமிடுக, வடமலையில் பாருங்க பொருந்தாததை வட்டமிடுக, வடமலையில் தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வடமலையிலிருந்து தங்கம், அதே போல மேற்கு மலையிலிருந்து சந்தனம், தென்கடல்ல இருந்து முத்து, கீழ்கடல்ல இருந்து அகில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்கடல் அகில் வந்து பாருங்க, கீழ்கடல் வந்து அகில் இது பொருந்தாதுங்க. சரியா, ஸோ கீழ்கடல் அகில் வந்து இதுல பொருந்தாது. சரி அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க கீழ்கடல் அகில் வந்து பொருந்தாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் கவனிங்க, தவறான கவனிங்க, அடுத்து தவறான இணையை தேர்ந்தது. இதை தவறா வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல வந்து தவறானது வந்து பாருங்க இந்தியால, ஸோ ஏஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் தான் அது கரெக்டு, கோட்டையில் வந்து தானிய கலஞ்சம் அதுவும் கரெக்டு, லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு அதுவும் கரெக்டு, கரப்பா நாகரிகம் வந்து காவிரியார்னு கொடுத்துருக்காங்க இல்லை, இதுதான் உங்களுக்கு தவறானது. கரப்பா நாகரிகம் எங்க அப்படின்னு கேட்டா கரப்பா நாகரிகம் சிந்து ஆறு, சிந்து சமவெளி அப்படின்னு படுத்துருக்கோம், சிந்து நதி, சிந்து நதி. ஸோ அப்பமா அதுதான் நமக்கு தவறுங்க, சிந்து நதி சரியா கரப்பா. ஸோ டி ஆன்சர் இதுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கொடுத்திடங்களை நிரப்புக பார்க்கலாமா, கொடுத்திடங்களை நிரப்புக பாருங்க, கொடுத்திடங்களை நிரப்புக பாருங்க. ஸோ கொடுத்திடங்களை நிரப்புக, ஃபர்ஸ்ட் காஞ்சியில உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார். ஸோ காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் ஆலயம் இது வந்து எப்ப கட்டப்பட்டுச்சா பல்லவர்கள், ஸோ பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்டதுதான் காஞ்சியில கைலாசநாதர் ஆலயம். குறிப்பாக பல்லவர்கள்ல எந்த மன் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்ல ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன். இதை ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கோயிலை கட்டுறாரு. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரத்துல மாமல்லபுரத்துல உள்ள கடற்கரை கோயில், காஞ்சிபுரத்துல உள்ள காஞ்சி கைலாசநாதர் ஆலயம், அதே போல பனைமலையில் உள்ள தாளகிரீஸ்வரர் ஆலயம் சரிங்களா. இது மூணுமே யார் தான் கட்டுறா அப்படின்னு கேட்டா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டார். காஞ்சியில கைலாசநாதர் ஆலயம், பனைமலையில் உள்ள தாளகீஸ்வரர் ஆலயம், மாமல்லபுரத்துல உள்ள கடற்கரை கோயில், இது மூணுமே யார் கட்டுறா, இது மூணுமே இரண்டாம் நரசிம்மன் ராஜசிம்மன் கட்டுறாரு. இப்பாரு அப்ப என்ன கொடுத்துட்டாங்க இங்க, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் இரண்டாம் நரசிம்ம சரிங்களா, இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது அவருக்கு இன்னொரு பெயர் ராஜசிம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ராஜசிம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அவர்தான் பண்றாரு கட்டார் சரிங்களா, அவர்தான் பண்றாரு கட்டுறாரு. ஸோ ஆன்சர் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்றார் ராஜசிம்மன். அடுத்து கோயில் நகரம் என அழைக்கப்படுவது எது, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோயில் நகரம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம் தாங்க கோயில் நகரம், அதிகமான கோயில்கள் அங்க இருக்கு. ஸோ காஞ்சிபுரம் இதுக்கு ஆன்சர், கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சிபுரத்துல காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் இருக்கு, பனைமலையில் காஞ்சியில கைலாசநாதர் ஆலயம் இருக்கு, அதே காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் ஆலயம் இருக்கு. ஸோ அதிகமான ஆலயங்கள் காஞ்சிபுரத்துல இருக்கு. ஸோ அதனால கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம், எது கோயில் நகரம் காஞ்சிபுரம். அடுத்து நெக்ஸ்ட், மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் என்ன மீனிங்னா பெரு வணிகன் என்று பொருள்ங்க, என்ன மீனிங் பெரு வணிகன், பெரு வணிகர், மாசாத்துவர் என்பது பெரு வணிகர் என்று பொருள்ங்க, பெரு வணிகர் பாருங்க. மூணு கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மன். அடுத்து
கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். அடுத்து மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் கொண்டது பெரு வணிகர் என்று நமக்கு பொருள் சரிங்களா. சரி அடுத்து சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா சரியா தவறா நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சரியா தவறா நம்ம பார்க்க போறோம் பாருங்க சரியா தவறா. சோ ஃபர்ஸ்ட் சரியா தவறா ஃபர்ஸ்ட் பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சோ பூம்புகார்ல பாருங்க பூம்புகார்ல நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் சரி ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்னது ஆன்சர் சரி கரெக்ட். ஏன்னா பண்டை நாட்டு வணிகம் வந்து பண்பாட்டு பரிமாற்றம் வந்து பூம்புகார் நடத்த வழியாக நம்ம நடந்துச்சு அப்ப அது சரி. அடுத்து சோ மதுரையில் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க க்வெஸ்சன் நம்பர் ரெண்டாவது பாருங்க. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கி சென்றன. மதுரையில மதுரை அல்லங்காடியில பெண்கள் பயமின்றி இரவு நேரங்கள்ல பொருட்களை வாங்கி சென்றனர் சரியா. சோ வாங்கி சென்றனர் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆன்சர்னா ஆன்சர் சரி ஆன்சர் சரி சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அமைக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சரி. ஏன்னா குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு பல்லவர் காலத்துல குறிப்பா. சோ பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலை கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் இருந்தாங்க. பல்லவர் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஒரு நாலு டைப் என்ன பண்றாங்க அவங்க கோயில் அமைக்கிறாங்க. முதல் டைப் என்னன்னா பல்லவர் காலத்துல கோயில் அமைக்கிற பையன் முதல் டைப் வந்து சோ பாறைகளை குடைந்து கோயில் அமைக்கிறது. என்ன அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இந்த பாறைகளை குடைந்து கோயில் அமைக்கிற குடைவரை கோயிலை யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரமன் குடைவரை கோயிலை அறிமுகப்படுத்தார் தமிழகத்துல. தமிழகத்தில் குடைவரை கோயிலை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேள்வி கேட்டா முதலாம் மகேந்திரவர்மன் குடைவரை கோயிலை அறிமுகப்படுத்துறாரு. இந்த குடைவரை கோயில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மண்டகப்பட்டு பல்லாவரம் மாமண்டூர் மகேந்திரவாடி தலவனூர் திருச்சிராப்பள்ளி சீயமங்கலம். சோ இங்க எல்லாமே பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் இருக்கு. சோ அடுத்து கட்டடக்கலையில இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றைக்கல் ரதங்கள். சோ மாமல்லபுரத்துல ஒற்றைக்கல் ரதங்களை முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றார் நிறுவனர் பல்லவர் காலத்துல மிக முக்கியமான மன்னர் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்துல ஒற்றைக்கல் ரதங்களை நிறுவனர். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் பனைமலையில் தாளகிரீசர் ஆலயம் மாமல்லபுரத்துல கடற்கரை கோயில் இதெல்லாம் கட்டுமான கோயில் நம்ம சொல்றோம். சோ இது எல்லாமே இந்த கட்டுமான கோயில் எல்லாருமே யார் கட்டுறா அப்படின்னு கேட்டா இந்த கட்டுமான கோயில்கள் அனைத்தையும் கட்டியது சோ கட்டுமான கோயில் தொடக்கம் சொல்லுவோம் காஞ்சியில கைலாசநாதர் ஆலயம் பனைமலையில் தாளகிரீசர் ஆலயம் மாமல்லபுரத்துல கடற்கரை கோயில் இந்த மூணையும் கட்டினது இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மன் கட்டுறார். அடுத்து கட்டடக்கலையில பல்லவர்கள் நான்காவது கட்டடக்கலை பாணி. அப்ப பல்லவர்கள் நான்காவது கட்டடக்கலை பாணி என்பது என்னன்னா கட்டுமான கோயிலோட முடிவு. அது யாரு பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன். இது இரண்டாம் நந்திவர்மன் காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை கட்டுறாரு. எதை கட்டுறாரு வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை கட்டுறாரு சரிங்களா. சரி பாருங்க நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க எண்ணற்ற குடைவரை கோயில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் வந்து சரிதான் ஆன்சர். அடுத்து போதி தர்மர் பாருங்க. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். ஆமாங்க பண்டைய காலத்துல தர்ம பாலரு போதி தர்மர் இவங்க எல்லாம் காஞ்சிபுரம் சார்ந்தவங்க தான். சோ அப்ப இதுக்கு வந்து இதுக்கு எந்த கேட்கிற ஆன்சரும் சரிதான் ஆன்சருங்க ஆன்சர் சரி. அப்ப சரியா தவிர நம்ம நான்கு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுமே கரெக்ட் தான் செகண்ட் கொஸ்டின் கரெக்ட் தான் தேர்ட் ஒன்னும் கரெக்ட் தான் ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட் தான். சோ எல்லாத்துக்குமே சரிதான் ஆன்சர் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கட்டக வினாக்கள் வச்சுக்கோ நம்ம பார்க்க போறோம் கட்டக வினாக்கள் பாருங்க. சரி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது சரியா பாருங்க. சோ பாருங்க எந்த நதிக்கரை காவிரி நதிக்கரையில அமைந்திருச்சுங்க காவிரி நதிக்கரையில பூம்புகார் அமைந்திருச்சு. சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பண்டைய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா பண்டைய நாட்டை பற்றி கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரு மெகஸ்தனிஸ் யாருங்க மெகஸ்தனிஸ். சோ இதுதான் ஒரு இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி என்னன்னா மெகஸ்தனிஸ் நம்ம சொல்லுவோம். சோ இந்த மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தான் இண்டிகா.
நகேஸ்தானி செய்தி நூல் தான் எது இந்தியா. அப்ப கேள்வி கேட்டா, அப்போ இந்தியாவிற்கு வந்த முதல் கிரேக்க பயணி யாருன்னு கேட்டா மெகஸ்தனிஸ். இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ். அவர் என்ன நூல் எழுதுறாரு அப்படின்னா மெகஸ்தனிஸ் எழுதினது தான் இந்தியாவை எழுதுறாரு. சோ இந்தியா மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இந்தியா. சோ இந்தியால இந்தியாவில பத்திய பல்வேறு குறிப்புகள் அதுல இருக்கு. குறிப்பாக பண்டைய நாட்டைப்பட்ட குறிப்புகளும் மெகஸ்தனிஸ் காலத்துல குறிப்புகள் இருக்கு. இந்த மெகஸ்தனிஸ் யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு பார்த்தா இந்தியால முதலாம் பாருங்க சோ சந்திரகுப்த பாருங்க முதலாம் சந்திரகுப்த மௌரிய ஆட்சி காலத்துல சந்திரகுப்த மௌரியர். சோ முதலாம் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுக்கு வர்றாரு. யார் வர்றா அப்படின்னு மெகஸ்தனிஸ் வர்றாரு. அப்ப இந்தியாவிற்கு வந்த முதல் கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ் யார் காலத்துல வர்றாரு? முதலாம் சந்திரகுப்த மௌரிய ஆட்சி காலத்துல வர்றாரு. சரி பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் திருநாவுக்கரசர் காஞ்சி எப்படி புகழ்றாரு பாருங்க. கல்வியில் பாருங்க கல்வியில் கரை இல்லாத சரிதா கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் புகழ்றாரு. நம்ம எங்கேயே பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா காஞ்சிபுரங்க. எது? காஞ்சிபுரம். சோ காஞ்சிபுரம் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுது. எது? காஞ்சிபுரம். ஏங்க அப்படி சொல்றோம் காஞ்சிபுரத்தை அப்படின்னு நம்ம பார்த்தா சோ காஞ்சிபுரத்துல மிக அதிகமான ஏரிகள் இருக்கு. எங்க? காஞ்சிபுரத்துல. சோ அதனால அந்த ஏரிகள் மாவட்டம் அப்படின்னு சொல்றோம். காஞ்சிபுரத்துல சேவை சொல்றோம். காஞ்சிபுரத்தை ஏரிகள் மாவட்டம் சொல்றோம். அடுத்து தமிழ் சங்கம் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் பாருங்க. தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது அப்படின்னு கேட்டா தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் மதுரை. தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் மதுரைங்க. சரி அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தமிழ்நாட்டின் தெற்கு சரியா தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்ககாலத்தில் எந்த ஆட்சியாளர் கீழ் இருந்தன பாருங்க. தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படின்னு கேட்டா சங்க காலத்துல பாண்டியர்கள் ஆட்சியின் கீழ் இருந்துச்சுங்க. தெற்காலம் யார் ஆட்சியின் கீழ் இருந்துச்சு? பாண்டியர்கள். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக தென்னிந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சோ இந்த பக்கம் சேரர்கள் ஆட்சி பண்ணாங்க, இந்த பக்கம் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கு மேல சோழர்கள் ஆட்சி பண்ணாங்க. அப்போ இந்த பக்கம் சோழர்கள் ஆட்சி காலம் சோழர்கள், சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி காலம், இந்த பக்கம் யாருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு? சேரர்கள் ஆட்சி காலம் இருந்துச்சு. சேரர்கள் ஆட்சி காலம் இருந்துச்சு. அப்போ தெற்கு இது வந்து தெரியும் வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து நமக்கு தெரியும் மேற்கு நமக்கு தெரியும். அப்ப தெற்கே யார் ஆட்சி பண்றா அப்படின்னா தெற்கே வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்றாங்க. யாரு? பாண்டியர்கள். சரி பாண்டியர்கள் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க பாருங்க. பண்டைய காலகட்டத்துல பாருங்க. பண்டைய காலத்துல சங்க காலத்துல இரவு நேர கடைகளோட பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரவு நேர கடைகள் என்ன அப்படின்னா அல்லங்காடிங்க. அல்லங்காடி. சோ அல்லங்காடி வந்து இரவு நேர கடைகள் நம்ம சொல்றோம். சோ இரவு நேரம் வந்து அல்லங்காடி. சோ பகல் நேர கடைகள் என்பது மதுரையில இரவு நேர கடை என்பது அல்லங்காடி, பகல் நேர கடை என்பது நாலங்காடி நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் சோ வணிகம். வணிகம் என்றால் என்ன? பொருட்களை வாங்குவது, வாங்குவதும் விற்பதும் விற்பது. சோ வணிகம்னா என்னங்க? ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருளை விற்கிறது தான் வணிகம் நம்ம சொல்றோம். சோ வணிகம் என்பது ஒரு பொருளை வாங்குவது மற்றும் விற்பது. சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் நாளந்தா பல்கலைக்கழகத்துல சரி பாருங்க. நாளந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன பயணி. சோ சீன பயணியை பொறுத்தல இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி கேள்வி கேட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணின் கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னா பாக்யாங்க. இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி கேட்டா பாக்யா. அவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்யன் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல பாக்யன் என்ன பண்ணுவாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலகட்டத்துல இந்தியாவுக்கு வருவார் பாக்யன். ஆனா இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பெண்ணு யுவான் சாங் ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்ப இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பெண் யாரு? பாக்யன். சோ இந்தியாவுக்கு வந்த இரண்டாம் சீன பயணி தான் யாரு அப்படின்னு கேட்டா யுவான் சுவாங். யுவான் சுவாங். சோ இது யுவான் சுவாங் தான் இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது சீன பயணி. யுவான் சுவாங் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வர்றாரு
அப்படின்னு கேள்வி கேட்டா யுவான்சாங் வந்து கர்சர் ஆட்சி காலத்து இந்தியாவுக்கு வராது. யார் ஆட்சி காலத்து இந்தியாவுக்கு வராது? கர்சர் ஆட்சி காலத்து இந்தியாவுக்கு வராது. அப்போ இது யுவான்சாங் உடைய பயண குறிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், சியூகி நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம், சியூகி. அப்ப நாந்தா பிறல்கள் ஏதாவது தங்கி படித்த சீன பயணி யாருன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் யுவான்சாங். யார் ஆன்சர்? யுவான்சாங். யுவான் சுவாங் தான் நாந்தா பல்ல தங்கி படித்த சீன பயணி யுவான் சுவாங். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து சங்ககால இலக்கியங்கள்ல ஏதோ ஒரு இலக்கியம் எதனால நம்ம சொல்லலாம் சரியா? சங்ககால இலக்கியங்கள்ல நான் என்ன பண்றேன், பட்டின பாலை நான் போடுறேன். பட்டின பாலை சங்ககால இலக்கியங்களை ஒண்ணு போடுறேன் சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பாருங்க. அடுத்து பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சில் கட்டப்பட்ட கோயில் பேர் என்ன? காஞ்சில அவர் கட்டின கோயில் யாரு? பல்லவ மன்னன். இப்பதான் நம்ம பார்த்தோம் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் சொல்லலாம். அப்படின்னா இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது இன்னொரு பேர் ராசிம்மன். அவர் காஞ்சிபுரத்துல கட்டப்பட்ட கோயிலுடைய பேர் என்ன? காஞ்சில உள்ள கைலாசநாதர் ஆலயம். கைலாசநாதர் ஆலயம். காஞ்சில உள்ள கைலாசநாதர் ஆலயம் யார் கட்டினது? சோ பல்லவ மன்னன் இரண்டாம் ராஜசிம்மனால கட்டப்பட்டது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வங்காளவிடா நெக்ஸ்ட் பாருங்க. வங்காளவிடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை குறிப்பிடுகிறத சரியா? சோ என்ன துறைமுகம் அப்படின்னு? ஏதாவது ஒரு துறைமுகம், கொற்கை துறைமுகம் கூட வங்காளவிடா கடல்ல தான் இருந்துச்சு. கொற்கை ஆன்சர். கொற்கை துறைமுகம் வங்காள கொற்கை இருக்கலாம், காவல்மி போன்றதா எல்லாம் சொல்லலாம். சோ நான் கொற்கை துறைமுகம் போட்டுருக்கேன் சரிங்களா? சரி ஓகே. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? சோ இந்த கிளாஸ் சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டேம்ல ஃபோர்த் லெசன் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே போல் சிக்ஸ்த் ஃபஸ்ட் டேம்ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் தனித்தனி வீடியோக்கள் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலனாலும் கூட அதையும் நீங்கள் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து சிக்ஸ்த்தில் அடுத்த லெசனுக்கான வீடியோ அப்கமிங் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்க. நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.